ஐயா வணக்கம். இந்த சாண உரம்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தி கட்டி இந்த பாத்தியில் செடிக்கு செடிக்கு குழி தோண்டி புதைங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த பாத்திலே நேராக மேலேயே கொட்டுங்க அப்படிங்கிறீங்க. அது வந்து அப்படி கொட்டும் போது களை முளைச்சாலும் நம்ம ஈஸியாக பிடுங்க முடியும் அப்படிங்கிறீங்க. இப்போ ரெண்டுத்தில் எதுங்க சரியாக இருக்கும், பாத்தி மேலே கொட்டில் கொட்டலாங்களா இல்லை குழி தோண்டி புதைக்கலாங்களா? இப்போ சாண உரம் இருக்கு இல்லையா, சாண உரத்தை பற்றி, சாண உரமாக இருக்கட்டும் எந்த உரமாக இருக்கட்டும், குழி தோண்டி அந்த குழி உள்ளே கொண்டு போய் உரத்தை வைக்கிறோன்னு வைங்க, அது வந்து வெந்து சூடாக இருக்குமா குளிர்ச்சியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெந்து போயிடும். இப்போ நம்ம குப்பை குழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் குழி தோண்டி கொட்டியிருப்பாங்க, அது பார்த்திங்கன்னா உள்ள குழி இறங்கி பார்த்திங்கன்னா உள்ளே கொதிக்கும், அதாவது குப்பை வந்து வெந்து போயிடுது அப்படின்னு அர்த்தம். சாதாரணமாக சின்ன சின்ன குழி தோண்டி பூமி உள்ளே போட்டு மூணிங்கனாலும் வெந்து போயிடும். இதுவே தண்ணியில் கலந்து நெல் வயலில் போடுறோம்னு வச்சுக்கோங்க, அது அழுகி போயிடும். ஒரு உரம் வந்து தண்ணியில் கலந்தால் அழுகி போயிடும், அப்படியே கலந்து நொதன் நொதன். அப்போது அந்த சாணம் வந்து எங்கே இருந்தால் நல்லது, சாணம் வந்து காயவும் கூடாது அழுகவும் கூடாது, ஈரம் மட்டும் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், பயிருக்கு கிடைக்கிற இடத்துல இருக்கணும். ரெண்டாவது சாணம் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் புழு பூச்சி உண்டாயிரும் கண்டிப்பாக. அப்போ சாணம் வந்து சாணத்தை நம்ம போடுற இடம் செடியோட வேர்கிட்ட வைக்கக்கூடாது, ஏன்னா அந்த சாணத்தில் உண்டாகிற புழுக்கள் பூச்சிகள் செடியோட வேரை கண்டிப்பாக பாதிக்கும், செடியோட நடல்லையே இருந்துக்கிட்டு செடியவே பாதிக்கும். அதனால் உரம் போடுறதுங்கிறது முதல்ல சாண உரத்தை எப்படி தயாரிக்கணும் அப்புறம் எப்படி பயன்படுத்தணும். நிச்சயமாக செடியோட நிழல் படுற இடத்துல கண்டிப்பாக எந்த செடியாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் அந்த இடத்துல உரம் வைக்கக்கூடாது. தண்ணியில் எந்த நேரமும் நின்றுக்கிட்டு அழுகி போகிறது மாதிரி உரத்தை வைக்கக்கூடாது, சரியா? இது வந்து முக்கியமான விஷயம். அப்புறம் இந்த சாணத்தை எப்படி தயாரிக்கணும்னா இந்த மாதிரி போடணும். சாணத்தை வெறும் தரையே போதுமானது, நீங்கள் எதுக்கு மெனக்கட்டு குழியெல்லாம் தோண்டிட்டு கிடக்க வேணாம், சாதாரணமாக தரையில் இந்த மாதிரி சாணத்தை இந்த மாதிரி அப்படியே வளைய மாதிரி போட்டலாம், இந்த மாதிரி வளைய மாதிரி போட்டுடலாம் சாணத்தை. இதை பாருங்கள், இதில் சாணம் இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இதை பாருங்கள் சாணம் தெரியும் பாருங்கள், தெரியுதா? இந்த சாணம் இருக்குது, இந்த சாணத்தில் தேவையில்லாத இந்த மாட்டு கழித்த கழிவுகள்லாம் உள்ளே போடுறோம், இதை பாருங்கள் சாணம் தான், இது பூரா அப்படி தான் இருக்கும், அப்படியே தேவையில்லாத கழிவுகள்லாம் போட்டோம், இது மேலே வைக்கோல போட்டோம், அந்த சாணத்தில் இருக்கிற ஈரம் கூட காயாமல் இப்போ மூடிட்டோம், ஒரு வளைய மாதிரி ஒரு அமைப்பு உண்டு பண்ணியிருக்கோம் நடுவில் பள்ளமாக. இது இந்த மாதிரி வளையமாக உண்டு பண்ணாமல் இதை நம்ம குமிச்சு வச்சுருந்தோம்னா உள்ளார நெருப்பு மாதிரி நேரம் கொதிச்சுருக்கும். இந்த நடுவில் இந்த பள்ளம் மாதிரி விட்டு வச்சதுனால உள்ளே எவ்வளோ குளிர்ச்சி இருக்குது பாருங்கள், குளிர்ச்சியில் ஒரு பப்பாளி மரமே கிளம்பி காய் வைக்க ஆரம்பிச்சுட்டு, இதை யாரும் நம்பவே முடியாது ஆனால் உண்மையில் நடக்குது. அப்போ என்ன அர்த்தம், உள்ளே சூடே இல்லை ஆனால் இவ்வளோ பெரிய குப்பையை குமிச்சு வச்சுருந்தோம்னா, உதாரணமாக இந்த வைக்கோல் பவர் மாதிரி, இந்த வைக்கோல் பவர் மாதிரி இந்த குப்பையை நம்ம குமிச்சு வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக உள்ளே சூடாயிருக்கும், உள்ளே ஈரமே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி வளைய மாதிரி உள்ளே வச்சதுனால உள்ளே ஈரம் தங்கிட்டு அந்த ஈரம் காயவே இல்லை, அந்த ஈரத்தில் தரமட்டத்துக்கு மேலே இருக்குது. உண்மையிலே இந்த குப்பை வந்து தரமட்டத்துக்கு மேலே இருக்குது, இங்கே பாருங்கள், தரமட்டத்துக்கு மேலே இருக்குது இந்த குப்பை, இதுதான் தரமட்டம், இந்த தரமட்டத்துக்கு மேலே தான் இந்த குப்பை இருக்குது, ஆனால் அது உள்ளே இருக்கிற ஈரம் அழியவே இல்லை, அவ்வளோ அருமையான மரம் கிளம்பியிருக்கு. காரணம் உள்ளே வெப்பமே இல்லை, இது தாங்க உரத்தை வந்து தயாரிக்கிற இடம், மடிக்க வைக்கிற இடம். இது எப்படி மடிச்சிருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம், சரியா? இந்த உள்ளே இருக்கிற ஈரத்தில் இந்த உரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மண்புழு உரம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கு கொஞ்சமும் குறையாது தான் இருக்குது பாருங்கள், இந்த உரத்தை பாருங்கள், அப்படியே பயிருக்கு கொஞ்சம் கூட இந்த சாணத்தினுடைய நாற்றமே எதுவுமே இருக்காது. இல்லை, யார் வேணாலும் நீங்கள் உங்கள் இடத்துல உருவாக்கலாம், அற்புதமான உரம். ஏன்னா இந்த வலையை என்ன செய்யுது, உள்ளே உள்ள ஈரத்தெல்லாம் மேல் பகுதியில் தான் இந்த மாதிரி இருக்கும், இது நாளாக நாளாக சுத்தமாக வைக்கிடும், மிக உயர்ந்த தொழில்நுட்பம் உடையது, உள்ளே காயவே காயுது, ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால இதுலேருந்து வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும், அதே சமயம் வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும், குளிர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும், சுலபமாக மக்கிடும், காஞ்சி போன குப்பை மக்கவே மக்காது, ஈரம் அழியாமல் இருந்தால் தான் மக்கும், அதே சமயம் அது வெந்தும் போகக்கூடாது. அந்த மாதிரி தேவையில்லாத பாருங்கள் என்னென்னலாம், பிளாஸ்டிக் பேப்பர் கிடக்கு, வாடை தண்டு கிடக்கு, காஞ்சி போன மட்டைகள் கிடக்கு, தேவையில்லாத வைக்கோல் எதுலாம் உங்களுக்கு தேவையில்லையோ குமிச்சு வச்சிங்கன்னா மிக உயர்ந்த உரமாக்கிடலாம். இந்த உரத்தை கொண்டு போய் பரப்போட சரிவுகளில் போட்டிங்கன்னா மிக அற்புதமாக மண்புழு உரமாகவே எல்லாம் மாறி கிடைக்கும், சாணத்தில் இருக்கிற ஈரம் கூட போகும், தண்ணி கூட நீங்கள் ஊற்ற வேண்டாம், அந்த ஈரம் அப்படியே உள்ளே நின்று அழியாமல் நின்று காஞ்சி போகாமல் நின்று அருமையான உரமாக கிடைக்கும். இந்த மாதிரி தயாரித்து பரப்போட சரிவுகள்லையோ பயிர்களுக்கு வைக்கும்போது
கூடுமான வரையில் அந்த வேரில் கொண்டு போய் நேரடியாக அழுகிறது மாதிரியான உரத்தை வைக்கக்கூடாது. எந்த செடிக்கு வச்சாலும் சரி, செடியோட வேரில் கொண்டு கண்டிப்பாக வைக்கக்கூடாது. உரங்கிறதுல வந்து தண்ணி நிற்கவே கூடாது. தண்ணீர் வந்து தூய்மையான நீர் தான் செடிக்கு எப்போவுமே பாய்ச்சணும், நெல் வயலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். அதான் நம்ம சொல்கிறோம், நெல் வயலுங்கிறது தமிழர் வளமையில் தூய்மையான மழை நீரை நிறுத்தணுங்கிறோம். பம்பு செட்டு தண்ணி, வடிமுனை குழாய் தண்ணி, போர்வெல் தண்ணி கூட பூமியில் இருக்கிற உப்பு வரும், ஆனால் மழை நீர் தூய்மையான நீர், சத்துக்கள் நிறைந்த நீர். அதனால் அந்தமாரி உருவாக்கணும்னா மிக உயர்ந்த விளைச்சல் எடுக்கலாம், சத்து மிகுந்த தானியங்கள், உயிரையும் உடம்பையும் நோயே வராமல் பாதுகாக்கிற மருந்து அது. அதுக்காக தான் மருந்துக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தானியம் தான் நெல், சரியா? அது வெறும் உணவுப் பொருள் அல்ல, ஆனால் அதை நம்ம உணவுப் பொருளாக மாற்றிட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்க கண்டுபிடிச்சாங்க. நம்ம மருந்துங்கிற இடத்துலேருந்து நகர்த்திட்டு வெறும் வயிற்று நிரப்புற உணவாக மாற்றி செஞ்சிகிட்ருக்கோம் இப்போ. அதனால் மருந்து கிடைக்க, மருந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இப்போ நவீன காலத்து அரிசி செய்கிறதே இல்லை, அதிலிருந்து மாறணும். இப்படி உரம் தயாரித்து இந்த மாதிரி முறையில் போட்டோம்னா செழிப்பான காய்கறிகள், தானியங்கள் எல்லாத்தையும் உருவாக்க முடியும். பூச்சி புழுக்கள் அண்டாத மிக சிறப்பான ஒரு விளைச்சலையும் எடுக்க முடியும், சரியா? நன்றி, வணக்கம்.